ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் பாணி சரி இன்னைக்கு யோக வாஷி சுவாரஸ்யமான செய்திகள் நிறைய பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அவதூத கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் உள்ளே இருக்கக்கூடிய வீடியோ எட்டு வீடியோ தான் அது பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு அப்படியே திட்டவாக இருக்கும் அவதூத கீதை தத்தாத்திரேயர்னால் எழுதி கொடுக்கப்பட்டது இப்போது நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஞான நிலை அடைவதற்கு இல்லை இந்த ஒரு நிலைப்பாடோட பிறவா நிலை அடைவதற்கு இப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தியானம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு கைகோளாக கையெடுத்துருக்கோம் தத்தாத்திரேயர் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை என்றுவர் தியானம் அப்படின்னே ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றவர் அந்த இடத்துல சரிங்களா இன்றைக்கி வசிஷ்டரும் அதே விஷயத்தை தான் சொல்கிறார் அப்போது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கணும்ல வசிஷ்டர் அதற்கு பதிலும் சொல்கிறார் ஸோ இது கூட சேர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான நிறைய செய்திகள் வழி பார்த்துட்டே வரலாம் நம்மளுடைய லைஃப்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா மனிதர்கள் பெருவாரியாக எல்லாருமே அவ்விவேகிகளாகவே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அறிவில்லாத டெமிபிஸ் மண்டல் மூளை இல்லை அந்த மாதிரி ஸோ சரிங்களா இன்னும் பக்குவமடையில் அந்த மாதிரியே வந்து எல்லாருமே பெருவாரியாக எல்லாருமே அப்படி இருக்காங்க ஆனால் நம்மளுடைய அனுபவங்கள் கூட 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 இந்த உலக விஷயங்களாகட்டும் இல்லை ஆன்ம விஷயங்களாகட்டும் அதில் வந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது கூட கூட அறிவு வளர்ந்துகிட்டே வந்துகிட்டே இருக்குது அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து ஞானி ஆயிடுறதில்ல அவனுக்கு அறிவு இருக்குது அறிவு கூடிட்டே வந்துகிட்டே இருக்குது இந்த அறிவு கூடோடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றான் அப்படின்னு சொன்னால் இந்த இவனுடைய பக்குவமும் இவனுடைய அறிவும் இன்னும் எட்டாதவர்களுக்கு இவன் போய் போதனை பண்ண போயிடுறான் இவன் ஒரு நிலை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல உடனே வந்து போதனை பண்ணுறதுக்கு போயிடுறான் இந்த போதனை பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுது இவன் சொல்கிறது தான் முக்கியமான பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்தவங்க வந்து இவன் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்த விஷயத்தெல்லாம் பின்பற்றி அவனும் கடைதேறாமே போயிடுறான் இந்த ஒரு நிலை வந்து இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சராசரியை இன்றளவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோங்கிறார் வசிஷ்டர் வசிஷ்டர் இந்த செய்தி ராமருக்கு எப்போ சொன்னாருன்னு தெரியல அந்த காலத்திலிருந்தே இந்த புலப்பதை ஓடிக்கிட்டு இருக்கும் போல இருக்குது அப்போ இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சராசரியை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் நம்ம இந்த யோக வாசிஷ்டம் ஸோ வசிஷ்டர் சொல்கிற இவ்வளோ தூரம் உனக்கு சொல்லப்பட்ட இந்த உபதேசம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும்தான் இந்த உபதேசம் அப்படிங்கிறதுல இருக்குது இந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒருத்த முயற்சி செய்கிறான்ல எங்கிருந்து இந்த சம்சார பந்தம் இந்த உலக விஷயங்கள் கூட இருந்தே இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறான்ல அவனுடைய நிலை எப்படிப்பட்டதான் காட்டில் இருக்கார் பாரு ஒரு தவசி அவருடைய நிலைக்கு ஒப்பானதான் ஏன் காட்டில் இருக்கக்கூடிய தவசிக்கு வேடுவர்கள்னால ஆபத்துண்டு மிருகங்கள்னால ஆபத்துண்டு பஞ்சபூதங்கள்னால ஆபத்துண்டு அப்போ தன்னுடைய நிலை எந்த நேரத்திலையும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆபத்துகள் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல அவர் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்துகிறார் அது போலமாக இந்த சம்சார பந்தங்களுக்கு இடையிலிருந்து அந்த மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறது நிறைய பேர்னால் நல்லது சாதிக்கவும் முடியறதில்ல முடியாத காரணத்தினாலையும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சி பண்ணும்போது அதற்குள்ளே ஆயுட்காலம் முடிஞ்சு போயிருது அப்போ என்ன ஆகுது அவன் தொடர்ந்து பிறக்க இறக்க பிறக்க இறக்கன்னு அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு ஒரு பிறப்புலையும் அவன் வந்து ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அப்படிங்க அப்படியே முற்றிட்டே வந்துக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது அவனுக்கு கூடும் பொழுது அவன் வந்து ஒரு நிலையான ஒரு இடம் அப்படிங்கிறதுக்கு நிலை நிலைப்பட்டு அப்படி நின்னுறான் இவனே விவேகமுடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு உண்டானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இந்த ஒரு நிலைக்கு யாரோருவன் வருகிறானோ அவன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் தன்னிச்சையாக அவன் செஞ்ச முயற்சிகள் எல்லாத்திற்கும் இப்போ துணைக்கோள் கூட ஆரம்பிக்கிறான் சாஸ்திர ஆராய்ச்சி இதற்கு முன்னதாக ஞானம் அடைந்தவர்களுடைய துணை ஓடுவது இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உதவியெல்லாம் நாடி தனக்குத்தானே இருக்கக்கூடிய அறிவை இன்னும் கேள்விகள்னாலையும் நான் என்ற ஆர் நான் யாருன்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியினாலையும் அவனுடைய நிலைப்பாட்டை அப்படியே உயர்த்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த இரட்டை பாவம் துவைத பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட அப்படியே மறைஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நிலையும் இல்லாத ஒரு சாந்தமான சமமான ஒரு மனோநிலையை அவன் அடையறான் பூரணமாக அந்த வைத பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது முழுக்க முழுக்க அவனை விட்டு நீங்கிறது இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு பேர் தான் பூரண விசிராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை அதாவது எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருக்கு பாருங்க அந்த நிலைக்கு பேர் பூரண விஸ்ராந்தி நிலை ஸோ அந்த நிலையை அடைந்தவன் ஆனவன் இப்படிங்கிறான் ஸோ இது வந்து வசிஷ்டர் என்ன சொல்றாரு ஒரு பிறவியில் யாருமே அடையிறதில்ல பல பிறவுகள் பல தொடர்ச்சியின் பேரில் அந்த வைராக்கியம் கூட கூட அவன் அந்த ஆராய்ச்சிகள் செய்ய செய்ய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அவனுக்கு வாய்க்கப்பெறுகிறது அப்படிங்கிறார் அப்போது இந்த நிலைப்பாடு வந்து ஒரு அமைதியான ஒரு மனோநிலைக்கு வந்துட்டான் அவன்கிட்ட எந்த விதமான அசைவும் இல்லை அசைவுங்கிறதே என்ன உடல் அளவில் மனது தான் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்போ இந்த மனதை அசையாத ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கான் இப்போ இந்த மனம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் தெரியல அது என்ன ஆகுதுங்கிறதே வந்து தெரியறதில்ல ஒரு ஒரு அணஞ்ச விளக்கு எப்படி இருக்குது போல் அது பாட்டுக்கு பெசாமல் இருக்குது அவ்வளோதான் இப்படி தான் சொல்ல முடியும் ஒரு அணைஞ்ச விளக்கு எப்படி இருக்கு போல் அது பெஷாமல் இருக்குது இந்த நிலை தான் வந்து ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை புருஷன்னா என்ன புருஷன்னா ஆம்பளை புருஷன் அப்படி இந்த புருஷன் இல்லை ஒரு 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 நிலையானவன் அர்த்தம் ஒரு மனிதன் அர்த்தம் சரிங்களா ஸோ அந்த புருஷன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருந்து முழுக்க இல்லாமல் போயிடுது ஏன்னா அந்த ஒரு விளக்கத்திற்கு இல்லாத ஒரு தன்மைக்கு அவன் போயிடுறான் அப்போ இந்த ஒரு நிலை போகிறான் பார்த்தீங்களா இந்த நிலைக்கு பேர் தான் என்னென்னா அவனுடைய சுயநிலை அப்படிங்கிறது அர்த்தம் இன்றைக்கி நம்ம வந்து சுயநிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம்ல சுய நினைவில் இருக்கும் சுயநிலையில் இருக்கணும் அதெல்லாம் கிடையாது தான் யாருன்னு உணர்ந்து அந்த ஏதுமற்ற ஒரு தன்மையாக ஆரம்பருங்க அதுதான் அவனுடைய சுயநிலை இந்த நிலை மாறுபடும் பொழுது சுயமற்ற சம்சார கூடி கூடியிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அவனுக்கு வாய்க்கப்பெறுது தியானம் இருப்பதும் இதற்கு ஒப்புங்கிறாரு வசிஷ்டர் எதற்கு ஒப்பு அந்த சுய நிலை அற்ற ஒரு நிலைன்னு பார்க்குறமில்ல சம்சார பந்தமோட கூடியிருக்கக்கூடிய நிலை இந்த உலக விஷயத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய நிலை தான் தியானமும் அப்படிங்கிறாரு ஏன்னா ஏதாவது ஒன்று மேலே நீ கவனம் வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னால் நீ இன்னும் உணர்வுகளோடு சேர்ந்து தான் இருக்க ஒரு நிலையை இன்னொரு நிலையை நீ மாற்றி வச்சுருக்க அவ்வளோதான் இது வந்து உண்மையாலுமே இது இது அப்போ அப்போ நீ வந்து தியானம் தவங்கிறதே நீ தப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கே நீ இங்கே வந்து இந்த விஷயமெல்லாம் உன்னை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த விஷயம் எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற உன்னுடைய நிலையை மாற்றுவதற்காக ஒரு சென்ட்ரு ஃபோக்கஸில் நீ அப்படியே போய் நிற்கிற அப்போ உன்னுடைய நிலை தான் மாறுது நிலை அற்ற தன்மைக்கு நீ போகிறதே இல்லை கண்ணை முழித்தா நீ வந்து அந்த சுய அற்ற நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு நீ வந்துருவே நீ திருப்பி அப்போ உண்மையாலுமே தியானம் தவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சுயநிலையிலேயே எப்பவுமே இருக்கணும் கண்ணை மூடி இருந்தாலும் சரி கண்ணை திறந்துருந்தாலும் சரி தியானத்தில் உட்கார்ந்தாலும் சரி தியானத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி இரண்டு நிலைகள்லையுமே சுயம் அற்ற நிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு காலும் வரவே கூடாது அதுதான் உண்மையாலுமே தியானம் அப்போ இதற்கு எங்கே எது முக்கியமான ஒரு விஷயமாக மாறுது மன அடக்கம் அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமாக மாறுது அந்த இரண்டுங்கிற தோற்றம் அவனுக்கு வரவே கூடாது அவன் எப்பவுமே அந்த சுயநிலையிலேயே வந்து அவன் இருக்கணும் கம்ப்ளீட்டாக சுயநிலை எப்படி பட்டுறது ஏதுமற்ற ஒரு தன்மை அனைந்த விளக்கு போல் அது பாட்டுக்கு சும்மா அப்படி இருக்குது அவ்வளோதான் அந்த சும்மா அவன் அப்படியே இருப்பான் பேசாமல் சும்மா இரு புரியுதா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஒரு உபதேசம் வந்து அருணகிரிநாதர் கிடச்சிருக்குன்னு சும்மா இரு அந்த சும்மாவே இருப்பான் அவங்ககிட்ட விழிப்புல இருந்தாலும் சரி கண்ணை மூடி இருந்தாலும் சரி அவங்ககிட்ட எந்த விதமான அசைவும் இருக்காது மனம் அசையவே அசையாது அவன் பாட்டு பேசாம இருப்பான் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேரே பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ இந்த நிலை அடையக்கூடியவர்கள் அடையக்கூடியவர்களினுடைய பேர் தான் பரமேஸ்வரன் அப்போ எல்லாருமே பரமேஸ்வரனோட ஆகலாம் ஆனால் அந்த நிலைக்கு நம்ம வந்து அடையணும் யார் ஒருவன் இந்த சம்சார பந்தத்தின் மேலே சம்சாரத்தின் மேலே சம்சாரம் மனைவி கிடையாது புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிற பொட்டாட்டி கிடையாது சம்சாரம் அப்படிங்கிறது இந்த உலக விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பற்று இது மேலே வெறுப்படைஞ்சு அப்படியே இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறானோ அவனுக்கு ஈஸ்வரனே அனுப்பிச்சி வச்ச தேவதூதர்கள் போல் அவனுக்கு வந்து விவேகம் அப்படிங்கிறது உதிக்குது இந்த விவேகத்தை வந்து அப்படி பிடிச்சி 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 வழி வரான் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு மேல்நிலை அப்படிங்கிறது அவன் வந்து அடையிறான் இந்த மேல்நிலை அப்படிங்கிறது ஒன்று அடைஞ்சதற்கு பிறகு எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த துவைத பாவம் இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது முட்டு இருந்து முழுக்க போனதற்கு பிறகு அவன் பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே அதாவது வஸ்துக்களானாலும் சரி பொருட்களானாலும் சரி எந்த விதமான செயல்பாடுகளானாலும் சரி அனைத்தும் ஒளியாகவே தெரியுமா லைட்டு ஒளியாகவே தெரியுமா ஃபோட்டான்ஸ் இன்னைக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸோ எல்லாமே ஒளியாகவே தெரியுமா அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க என்ன பார்த்தாங்க என்ன சொன்னாங்க பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபொருளான அவங்க பார்க்கறது எல்லாமே ஒளியாகவே தெரியுமா அதற்கு மேல் அவனுக்கு எதுவுமே பொருளாவோ இல்லை பொருளினுடைய அசைவாவோ அவனுக்கு தெரியாதா எல்லாமே அந்த ஞானியருடைய கண்பார்வை எல்லாமே ஒளியாகவே தெரியுமா பார்க்கும் இடம் எல்லாமே அப்படியே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபமாகவே தெரியுமா அவர்களுக்கு அது பொருளாக வந்து ஒரு பாவனை தோன்றுனாலும் அதை அவர்கள் பொருளாக எடுத்து கொள்ள மாட்டாங்க ஏன் அவர்களுக்கு அது ஒளி தோற்றமாகவே வந்து அவர்கள் தெரியும் அப்படியே சாந்தமான சமமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும் அவர்களுக்கு பந்தம் அப்படிங்கிறது ஒரு காலம் ஏற்படுவதே இல்லை ஏ பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மனமானது அவர்கள்ட்ட இல்லை அந்த மனமானது அப்படி சூன்ய நிலை ஒன்றும் இல்லாத அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு அந்த மனமானது போயிடுச்சு அந்த மனமானது அந்த ஒரு நிலைக்கு போன ஒரு காரணத்தினால அவர்கள் எதை பார்த்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதன் மீது பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுவதில்லை அவர்கள் ஒரே சமமான மனோநிலையில் நித்தம் அவர்களினால் இருக்க முடியுது இந்த ஒரு நிலை மாறும் பொழுது யார் ஒருவனுக்கு இந்த ஒரு நிலை மாறுபடுகிறதோ அந்த அந்த மாறுபட்ட தன்மை அப்படின்னு வரும்போதே டக்குன்னு இந்த உலகம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது எல்லா பொருட்களும் கடினத்தன்மையாக மாற ஆரம்பிக்குது எப்படி தண்ணி வந்து பனிக்கட்டியாக மாறுறது மாதிரி நம்ம இப்படி தொட்டு பார்க்குறோம் இப்போ நான் டேபிளை தொட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை நான் தொட்டுக்கிட்டு இருக்கேன் இது எப்படி கடினத்தன்மையாக இருக்குது இப்போ நான் இந்த ஃபே இது லைட்டையோ ஃபேனையோ இல்லை கேமராவோ தொட்டேன்னா எனக்கு கடினத்தன்மையாக இருக்கும் டேபிள் டொக்கு டொக்குங்கிறது பார்த்தீங்களா ஞானியர்களுக்கு இந்த தன்மை இருப்பது இல்லை அப்படிங்கிறாங்க மனதினுடைய ஒரு வேறுபாடின் காரணமாகவே எந்த ஒரு பொருளும் கடினத்தன்மையோடவோ இல்லை அந்த தன்மை மாறுபாடான தன்மையோடவோ நமக்கு வந்து உணர முடியுது ஏன் நீ அதில் வந்து நிலைச்சி நின்றுட்ட என்னைக்கியோ ஒரு காலத்தில் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீ நம்புன அந்த நம்புன நம்பிக்கை நிலச்சி போச்சு அதனால இதை தொட்டு பார்த்தா இது வந்து நமக்கு வந்து கடினத்தன்மையாக தெரியுது ஒரு ஞானி இந்த ஆணிவேரலுக்கு அவர் போய் அதை வந்து நீக்கியிருப்பார் கம்ப்ளீட்டாக அப்போ எல்லாமே ஆத்மார்த்தமாக ஆர் உள்ளுணர்ந்து அந்த ஆன்மாவனுடைய சுரூபமாக எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய நிலை அப்படிங்கிற உணர்ந்த ஒரு காரணத்தினால் எல்லாத்தையும் ஒளிப்பிழம்பாக சோதி ரூபமாக அந்த பிரம்மத்தினுடைய நிலையாகவே பார்த்து உணரக்கூடிய அந்த ஒரு தன்மையினால் மனமானது அங்கே எழுவே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கடினத்தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு இல்லவே இல்லை அப்போது உடலும் அவர்களுக்கு இல்லை இந்த இங்கே பார்க்கக்கூடிய எந்த விதமான பொருளும் அவர்களுக்கு இல்லை இப்போ புரியுதா எப்படி வந்து நம்மளுடைய பெரியவங்க ஞானியர்கள் எல்லாருமே பல விதமான விஷயங்கள் செஞ்சாங்க அவர்கள் மழை எப்படின்னா உடஞ்சு போயிடும் எப்படின்னா உருவாயிரும் அவர்களை எதையும் கொண்டுமே அவர்களை தாக்க முடியாது அவர்களை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் எல்லாத்தையுமே அந்த பிரம்மஸ்வரூபமாக பார்க்கிறார்கள் அப்போ அந்த மனசு அதை கடினத்தன்மையாக பார்ப்பதே இல்லை நீர் போலவோ நெருப்பு போலவோ அவர்கள் அதை பார்க்கிறதே இல்லை எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபம் நானும் பிரம்மஸ்வரூபம் அதுவும் பிரம்மஸ்வரூபம் என்னையவே நானே எப்படி அடிச்சுக்க முடியும் அர்த்தமே இல்லை அது 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 முடியாத ஒரு காரியம் இல்லைங்களா நம்ம வேக்காயணத்துக்கு பேசல என்ன எனக்கு அடிக்க தெரியாதண்ணா அதுக்கு அதுக்காக சொல்லப்படுறதில்ல என்னுடைய தூய்மையான ஒரு தன்மையும் இன்னொரு தூய்மையான தன்மையும் ஒண்ணு கொண்ணு அப்படி மேஜ் ஆயிரும் கொன்று போல தான் இருக்கும் ஒன்று ஒண்ணு பாதிக்காது இந்த ஒரு நிலையிலேயே ஞானியர்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த ஒரு நிலை எப்போ வரும்னா அறிவானது மேம்படும் பொழுது அஞ்ஞானமானது குறைந்து இந்த திட சம்பந்தமான விஷயங்கள் அப்படியே மறைய ஆரம்பிக்கும் அப்போ இந்த உடல் உருவாவதற்குண்டான அந்த ஒரு தன்மை அந்த இடத்துல எழவே எழாது அப்போ அந்த சூக்கும தான் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ சூக்குமம் இது தூளம் சூக்குமம் என்ன இதனுடைய அப்படியே ப்ளூ பிரிண்ட்டான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைட்டு அந்த சூக்கும தன்மையும் ஏற்படாது அந்த சூக்குமத்தன்மை ஏற்பட்டு அங்கே மனமானது ஊன்றி நின்று அங்கே ஒரு நிலைப்பாடு வரும்பொழுது தான் அது செயலாக மாறுவதற்கு இந்த தூளத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது மனதினுடைய ஆழமான அந்த அழுத்தமான ஒரு நிலையே இந்த கடினத்தன்மையான இந்த உடலையோ இல்லை பொருட்களையோ உண்டாவதற்குண்டான காரணம் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஒரு மனதினுடைய மாறுபாடு அறிவு வரும் பொழுது இந்த மனதினுடைய மாறுபாடு வரும்பொழுது இந்த தூ சூல தூல தேகமும் சரி சூக்கும தேகமும் சரி உருவாவதற்குண்டான சாத்தியக்கூறுகளே இந்த இடத்துல நடப்பதில்லை அப்போ என்னாகும் நம்ம உருவாகவே மாட்டோம் இப்போ இங்கே இப்போ நீங்கள் உருவே ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே தோற்றம் எங்கே அழிவெங்க நீ பந்தம் எங்கே மோட்சம்ங்க எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்கும் அதுதான் அனஞ்ச விளக்கு போல் அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க அந்த மானம் எழுவதே இல்லை அப்படின்னு அப்போ வசிஷ்டர் ஒன்று சொல்கிறாரு இந்த பிரபஞ்ச உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் யார் யாருன்னு கேட்டால் நரர் மனுஷங்க நரர் நாகர் அசுரர் சுந்தர்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு வகையினருமே ஏழு வகையான நிலைகளில் ஏதோ ஒரு நிலைகளில் இருக்காங்க அப்படிங்கிறார் அது என்ன ஏழு வகையான நிலைன்னா சொப்பன ஜாக்கிரதை சங்கல்ப ஜாக்கிரதை கேவல ஜாக்கிரதை ஜாக்கிரதை கன ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஷீண ஜாக்கிரதைன்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு நிலைகளில் ஒரு நிலைகளில் அந்த நால்வரும் இருக்காராம் இந்த முதல் முதல் தோன்றிய அந்த முதல் நிலைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இந்த பிரம்மம் இருக்குது அந்த பிரம் பிரம்மாவினுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சனகர் முதலாக நால்வரும் அடுத்த சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே பிரம்மாவுனுடைய மானச புத்திரர்கள் பிரம்மாங்கிறது ஒரு ஆள் கிடையாது இது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை தான் அதன் இருந்து ஒரு அசைவினால் தானாக தோன்றியவர்கள் எப்படி தோன்றுனாங்கன்னு தெரியாது ஆனால் ராமர் அடுத்து கேள்வி கேட்குறார் வசிஷ்டர் என்ன வர்றாருன்னு பார்ப்போம் அப்போது தானாக தோன்றியவர்கள் இவர்கள் அப்படி தோன்றும் பொழுது இவர்களுடைய அந்த ஒரு சொப்பனம் சொப்பனம்னா என்ன கனவு அவர்களுடைய கனவின்படியே இந்த உலகம் அப்படிங்கிறது உருவாச்சு ஸோ பூமியிலாம் அவங்க பிறந்துட்டாங்க ஏதோ என்ன காரணத்தினால அந்த உருவெடுத்து வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் அந்த உருவெடுத்தாச்சு ஆயாச்சு அந்த ஏற்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய சொப்பனம் அந்த கனவு அவர்கள் எப்படியெல்லாம் கனவு கண்டார்களோ எப்படியெல்லாம் கற்பனை செய்தார்களோ அதற்கேற்றார் போலவே இந்த உலகம் அப்படிங்கிறது உருவாயிருந்து அவங்க வந்து காலம் சென்றதற்கு பிறகு இன்றைக்கி நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இன்றளவும் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் ஆதி மனுஷன் முதன் முதல் ஒருத்தன் என்ன கனவு கண்டானோ அதனுடைய பரிமாண வறட்சி மாறுதல் தானே தவிர ஆனால் அவன் கண்டபடி தான் இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குது அவன் நெருப்ப சூடுன்னு உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாமும் நெருப்ப சூடுன்னு உணர்ந்துட்டு இருக்கோம் தண்ணி குளிர்ச்சிங்கிறது தன்மை அப்படிங்கிறது உணர்ந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இது பண்ணிக்குவோம் ஏன் ஏன்னா அவங்களுக்கு பிறகு அவங்க அந்த சொப்பன ஜாக்கரையில் இருந்தாங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய சந்ததியர்கள் தங்களுடைய மூதாதையர் என்ன சொன்னாங்களோ அதையே அப்படி பின்பற்றி வாழ்கிறாங்க இவர்கள் எந்த ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சங்கல்ப ஜாக்கிரதை அப்படின்னா என்ன இந்த உலகம் தன்னுடைய பெரியவங்க எப்படி சொல்லி காட்டி கொடுத்தாங்களோ அதை அப்படியே வந்து அவர்கள் உணர ஆரம்பித்தாங்க அப்போ எல்லாம் திட சம்பந்தமான விஷயங்கள் சங்கல்பம்னு என்ன தொடர்ந்து ஒரு செயல் அசைவு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு இது தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு எங்கிட்டையும் நிறைய ஆசை வாசங்கள் மனம் அப்படிங்கிறது விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த சங்கல்பாக்கிறதில் அவர்களும் இருந்த அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இந்த முதல் முதல் அந்த சொப்பனம் ஒரு கண் கற்பனை ஒரு கனவுன்னு ஒன்று வந்து ஒன்று உருவாக்குறோம் அப்படிங்கிறது அதற்கு சோர்ஸ் எங்கேன்னு கேட்டால் நானுன்ற அந்த ஒரு தன்மை தான் இதற்கு முழுக்க முழுக்க சோர்ஸ் அப்போது ஒரு சோர்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க அந்த சோர்ஸ் ஆஃப் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குச்சு அதை பின்பற்றியே அடுத்தடுத்து வந்தவங்க அப்படியே உருவாக்கிக்கிட்டே போனாங்க அடுத்து அடுத்து ஒரு மாதிரி இது பண்ணுவான் அவனுக்கு அடுத்து இன்னொருத்த இன்னொரு மாதிரி பண்ணுவான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சங்கல்ப ஜாக்கிரதை அப்படிங்கிறத அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்று ஒன்று உருவாக்கி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மரம் செடி கொடி அதுக்கெல்லாம் வந்து நம்மளை போல் அசைவோ மனமோ அதுக்கு உண்டு ஆனால் எந்த விதமான ஒரு பெரிய அசைவுகள் கிடையாது ஆராய்ச்சி கிடையாது அதெல்லாம் அந்த கேவல ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை உண்டதாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சிராஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜீவ ஜந்துக்கள் மனிதர்கள் அல்லாத மரம் செடி கொடி இல்லாத மற்ற ஜீவ ஜந்துக்கள்லாம் சிரா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அதற்கப்புறம் இருக்கக்கூடிய மூணு கன ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஷீன ஜாக்கிரதைன்னு சொல்லக்கூடிய இந்த மூணுமே மனிதனுடைய அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியினால் இது உண்டானது அப்படிங்கிறாரு வசிஷ்டர் அப்போது ஆதி அந்த சோர்ஸ் முதல் முதல்ல ஒருத்தங்க வந்தாங்க தெரியுமா அவங்க என்ன சொல்லி வச்சாங்களோ அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே பின்பற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கை காட்டி வச்சது இந்த உலகம் இப்படி தான் அப்படின்னு நம்மளும் அப்படியே நம்பிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி ஒரு ஒரு ஆராய்ச்சி எடுக்கும் பொழுது அந்த தன்மையின்படி பின்பற்றி பொழுது உண்மையாலுமே நாம் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதற்கு ஒரே துணைகோடு என்னென்னா மனமானது அமைதியாகி அடங்கி எல்லாத்தையும் சமநிலையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு வரும் பொழுது அதன் மீது பயிற்சி கொண்டு அந்த நிலையில் நிலை நிறுத்தி நிற்கும் பொழுது நமக்கு வந்து அறிவானது மேம்பட்டு வரும்பொழுது நம்ம வந்து அந்த பிரம்மநிலையை உணர்வோம் எல்லாமே வந்து பிரம்மஸ்வரூபமாகவும் ஒளித்தோற்றங்களாகவே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு வசிஷ்டர் ஸோ டேக்ஸ் டைம் டெக்ஸ்ட் டைம்னெல்லாம் கிடையாது அவங்க அவங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இது இவ் இந்த காலகட்டத்திற்குள்ள அடைய முடியுங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க அவங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது அவ்வளோதான் ரைட் ஸோ இப்போ புரிஞ்சிருப்பீங்க நம்மளால் ஏன் வந்து அந்த இறைத்தன்மையை உணர முடியல இறைத்தன்மையை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் இப்போ உண்மையாலுமே யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் உபதேசம் வாங்குறேன் தீட்சை வாங்குறேன்னு போகிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சரியாக தவறான்னு இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க எது சரி எது தவறு அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க ஒரு உண்மையான ஞானியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க இப்போ நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் அவசியமாங்கிறது நீங்கள் முற்பட்டு ஒரு யோசனைக்கு நீங்கள் வந்து சுய ஆராய்ச்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருங்க மனமானதை ஒரு நிலைப்பாடோடு நிறுத்தி அணஞ்ச தீபம் போல எல்லா நேரத்திலையும் இருக்கிறதுக்குண்டான அந்த ஒரு திறத்தை வளர்த்தி கொள்ளுங்கள் ஞானம் தானாக சித்திக்கும் அறிவுனுடைய முதிர்ச்சி ஏற்படும் ஞானம் தானாக சித்திக்கும் இது ஒன்றே வழி இதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது ரைட் ஸோ உண்டான இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு அடுத்தது ராமர் கேட்குறார் ஸோ இந்த ஜாக்கிரதா அவஸ்தேன்னெலாம் சொன்னீங்களே அதெல்லாம் எப்படி முதல்ல உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார் ஸோ இந்த அவஸ்தைகள் பார்த்தோம்ல ஸோ அது எப்படி நடந்தது அப்படின்னு ராமர் கேட்குறார் வசிஷ்டர் அதற்கு சுவாரஸ்யமான பதில்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே வரார் ராமர் தொடர்ந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே வரார் ஸோ அதெல்லாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உன்னை திறந்து நன்றி কচ্ছি বের কিনবে কচ্ছি বেল